எஸ்எஸ்சி மீது விஜய்க்கு என்ன கோபம்? இந்த ஒரு கேள்விக்கு குடம்பாக்கத்தில் இந்த திரையுலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிற பல பேர் ஒரு 100 பதிலாவது வச்சுருப்பாங்க. ஆளாளுக்கு ஒன்று சொன்னால் கூட அதில் ஒரு பதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படிலாம் கூட நடக்குமா? அப்படிலாம் விஜய் வந்து அவங்க அப்பாட்ட இந்த காரணத்துக்காக கோச்சுப்பாரா அப்படின்லாம் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி, சில மாதம்னு சொல்கிறதா பல மாதம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல, கலைஞர் இறந்த பிறகு ரஜினி வந்து மெல்ல அரசியல் பக்கம் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. பிரபல கல்வி நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருந்த ஏசி சண்முகம் அவர் வந்து ரஜினியை சந்தித்து, சார் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக்கிங்காக நான் இருக்கேன், நான் உங்களுக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் சொன்னதாகவும், அதை வந்து ரஜினி ஏற்றுக்கொண்டதாகவும் அப்போ நிறைய தகவல்கள் வந்துச்சு. அதை வந்து ஏதோ உறுதி செய்கிற மாதிரி அந்த ஏசி சண்முகத்தினுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு எம்ஜிஆர் சிலையை திறப்பதற்காக ஒரு ஏற்பாடு செஞ்சார். அதை திறப்பதற்காக ரஜினி போனார். நிஜமாகவே இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து இந்த பொதுக்குழுக்கு போனாங்கல்ல, வானகரத்தில் நடந்த பொதுக்குழுக்கு போகும்பொழுது ரெண்டு சைடாக அண்ணாதிமுக தொண்டர்கள் திரண்டு நின்று ஓபிஎஸ்க்கு வந்து, ஓபிஎஸ்க்கு இல்லை இபிஎஸ்க்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரே மாலை தோரணம், வழியெல்லாம் கரகாட்டம். அவர் கிளம்பி அந்த பொதுக்குழுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த கூட்டத்தை கடந்து போகிறதுக்கு ஆச்சு. எதற்காக சொல்ல வரேன்னா, பணம் கொடுத்து திரட்டப்பட்ட ஒரு கூட்டமே அப்படி வந்து பண்ணும் பொழுது, ஆனால் ரஜினி மீது பேரன்பு கொண்ட ஒரு கூட்டம் போயஸ் கார்டனிலிருந்து வானகரம் வரைக்கும் ரெண்டு சைடும் அப்படியே ரஜினிக்காக கூட்டம் திரண்டு நின்றுது. அவர் அப்படியே கையை காமிச்சிட்டே வந்து அந்த எம்ஜிஆர் சிலை திறப்புக்கு போனார். அங்கே நடந்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். என்னென்னா, எஸ்சிஎஸ்சியும் அங்கே போயிருந்தார். அவர் வந்து படக்குன்னு குனிஞ்சு ரஜினி காலில் விழுறதுக்கு போனார். ரஜினி அப்படியே பதறி அவரை தூக்கிட்டார். இது நடந்தது. பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் கடுமையான கோபத்தை அவங்க எஸ்சிஎஸ்சி மேலே வச்சுருந்தாங்க. என்னென்னா, ரஜினி வந்து இப்போது யார், அவர் காலில் போய் இவர் ஏன் விழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போவே சோஷியல் மீடியாவில் அதை பற்றியெல்லாம் பல டாக்குகள் வந்தன. விஜயே வந்து அதனால்தான் எஸ்சிஎஸ்சி மேல் கோபப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று ஓடிகிட்டுருக்கு. எஸ்சிஎஸ்சி வந்து ரஜினியை எங்கு எப்போது சந்தித்தாலும் ரொம்ப ரொம்ப மரியாதையோடு குனிந்து வணங்க முற்படுவார். அதை வந்து ரஜினி தடுத்துடுவாருங்கிறது தான் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிற விஷயம். இத்தனைக்கும் வந்து எஸ்சிஎஸ்சியை விட ரஜினி வயதில் சிறியவர். அப்படி இருக்கும் பொழுது ஏன் எஸ்சிஎஸ்சியை ஒரு காலில் விழ ஒவ்வொரு முறையும் முயலணும், அதை ஏன் வந்து ரஜினி தடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது எஸ்சிஎஸ்சி என்ன நினச்சிட்டு இருக்காராம், ரஜினியை தன்னுடைய ஆன்மீக குருவாக அவர் நினைக்கிறாராம். அதனால தான் வந்து ஒரு காலில் விழ ஒரு முற்படுகிறார், வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு எஸ்சிஎஸ்சிக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அதற்கு வலுவான சில பின்னணி வேணும் இல்லை. அது என்ன அப்படின்னா, எஸ்சிஎஸ்சி வந்து பயங்கரமான கோபக்காரர். அவர்கிட்ட அஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் அடி விழும், தப்பிச்சு ஓடினா போதுங்கிற நிலமையில தான் ஒவ்வொரு அஸ்டண்ட்டும் வேலை பார்ப்பாங்க. சங்கர்லாம் அவர்கிட்ட அஸ்டண்டாக இருந்து வந்தவர் தான். சங்கர், ஏ வெங்கடேசன், நிறைய பேர், பெரிய பெரிய இயக்குநர்கள் பவித்ரன், அதுமாரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அடி வாங்கிட்டு வந்தவங்க தான். அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அந்த கரெக்டாக இல்லைன்னு அவர் நினச்சா சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் போட்டு பொழந்துருவார். அப்படி ஒரு கோபக்காரர் அவர். அவருடைய கோபத்துக்கு வேணால் நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்த குமுதத்தில் வந்து ஒரு விமர்சனம் ஒன்று எழுதியிருந்தாங்க. அந்த விமர்சனத்தை பார்த்துட்டு எஸ்சிஎஸ்சி பயங்கர டென்ஷன் ஆனார். அதில் வந்து விஜய் வந்து முகம் தேவாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதிட்டாங்க. அதை எழுதினவர் இன்றளவும் இங்கே தான் சினிமா நிருபராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆனால் குமுதத்தில் வந்து யார் பேரும் போட மாட்டாங்க, யார் எழுதுனதுங்கிறதெல்லாம் தெரியாது. அந்த விமர்சனத்தில் இப்படி குறிப்பிட்டோடனே எஸ்சிஎஸ்சி என்ன பண்ணிட்டார், 2 வேன்களில் ஆட்களோடு போய் இறங்கிட்டார். இறங்கி அந்த ஆஃபீஸே துவம்சம் பண்ணிட்டார். அன்னைக்கு வந்து சுஜாதா தான் எடிட்ரு, எழுத்தாளர் சுஜாதா, எவ்வளோ பெரிய ரைட்டர் அவர், அவர் வந்து அன்றைக்கி எடிட்ரு. ஆனால் அவருடைய பார்வையை கடந்து தான் அந்த விமர்சனம் வந்திருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையை சுஜாதா அனுமதிச்சிருக்க மாட்டார். அவர் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துட்டார். சமாதானப்படுத்தி அனுப்புகிறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு. எதற்காக சொல்ல வரேன்னா, அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரருங்கிறதுக்காக சொல்ல வரேன்.
அப்படிப்பட்ட கோபக்காரர் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவருக்கே வந்து அது வினையெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து இந்த கோபத்தை அடக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு முறை ரஜினியை சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது, சில பேர் பயங்கரமாக கோபம் வருது எனக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுறேன். அப்புறமா வந்து நம்ம யோசிக்கும் போது, அடடா இது பண்ணியிருக்க வேணாமேலாம் தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ரஜினி வந்து, நீங்கள் ஈஷா யோகா மையத்துக்கு போங்க, நான் உங்களுக்கு சொல்லி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஷா யோகா மையத்துக்கு எஸ்எஸ்சி அனுப்புகிறாரு. இப்போ எஸ்எஸ்சி வந்து தீவிரமான கிறிஸ்துவர், அவங்க அம்மா வந்து அவங்க அந்த பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கிறிஸ்துவ மதத்தில் வந்து வெறி கொண்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க சாப்பிட மாட்டாங்க, அந்த ஒரே சிந்தனையோடு இருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த அந்த தவ வலிமைன்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட தவ வலிமையோடு இருக்கிற ஒருத்தர் தான் எஸ்எஸ்சியுடைய அம்மா. அவங்க வந்து அப்படி பட்டினி கடந்து அந்த விரதத்தை கடைபிடித்து அப்படி இருப்பாங்களாம். அப்போ வந்து பல பேர் அவங்கள்ட்ட வந்து அந்த ஆசி வாங்கிட்டு போவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட தீவிரமான கிறிஸ்தவர் வந்து எஸ்எஸ்சி. ரஜினி சொன்னார்னோடனே ஈஷா மையத்துக்கு அவர் போயிட்டார். ஈஷா மையத்துக்கு போய் அங்கே யோகா தியானம்லாம் கற்றுக்கிட்டு அவருடைய கோபம் வந்து பயங்கரமாக தணிந்து ஒரு மனிதனாக மாறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரஜினி சொன்னார்னு கிரிவலம்லாம் போயிருக்கிறாரு. திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு பல முறை எஸ்எஸ்சி போயிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ரஜினி ஏற்படுத்தினார். அதனால் அவர் வந்து தன்னுடைய ஆன்மீக குரு அப்படின்னு எஸ்எஸ்சி நினைப்பதா எஸ்எஸ்சியினுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை தாண்டி எஸ்எஸ்சி மீது ரஜினி எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாருங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ரஜினி பீக்கில் இருந்த டைம், ரஜினின்னா கடவுள், இன்றைக்கி வந்து பெரும் கூட்டம் ஒரு கடவுளாக நினைக்கிது, அது வேறு விஷயம். நான் சொல்வது வந்து ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி ரஜினியினுடைய உச்சம்ங்கிறது அது வேற ஒரு உச்சம். அப்படி இருந்தார் ரஜினி. அந்த நேரத்தில் எஸ்எஸ்சி வந்து ரொம்ப கேஷுவலாக, சார் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ரஜினி டேட்டு தருவாரான்னு பல தயாரிப்பாளர்கள் கையில் வந்து கோடிகளை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க, அவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் ரொம்ப கேஷுவலாக எஸ்எஸ்சி மீட் பண்ணும்பொழுது, அப்போ எஸ்எஸ்சி பெரிய டைரக்டர், அவருடைய படங்கள்லாம் வந்து அவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தின படங்கள், அப்படி சட்டங்கள் பேசின படங்கள், புரட்சி இயக்குனர்னே அவருக்கு ஒரு பேர். ஸோ அவர் வந்து ரஜினிகிட்ட கேட்கும்போது ரஜினி என்ன பண்ணிட்டார், டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு சின்ன பேப்பர் எடுத்து டேட்டு எழுதுகிறார், மார்ச் மாதம் இத்தனை தேதி, ஏப்ரல் மாதம் இத்தனை தேதி அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒரு 4 மாதத்தை எழுதி, இதுதான் சார் டேட்டு, கிளம்புங்க சார், கதை கூட கேட்கல, ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து எஸ்சிஎஸ்சிக்கு வந்து ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம், ஏன்னா ரஜினி கால் ஷீட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அவருக்கு தெரியும். கேட்டவுடனே இப்படி கொடுக்குறது இருக்குல்ல, மேனேஜரை கேளுங்க, கதை சொல்லுங்கள், இது எதையுமே சொல்லலை. ஆனால் எஸ்சிஎஸ்சிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவர் என்னென்னா, இப்போ தன் அவர் வந்து ஒருத்தரை வச்சு படம் பண்ணாருன்னா அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்காமல் அந்த வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டார். அப்படி ஒரு கொள்கை உள்ளவர் எஸ்சிஎஸ்சி. அவர் சும்மா இல்லாமல், சார் நான் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த டேட்டை வாங்கிக்கிறேன் சார்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு இப்படி எடுத்து வச்சிட்டார். அதோட முடிஞ்சது. அதற்கப்புறம் அந்த சந்தர்ப்பம் ஒரு வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. எஸ்எஸ்சி வந்து அவருடைய நண்பர்கள்ட்ட பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறார், வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நான் உள்ளவான்னு கூப்பிடாமல் விட்டுட்டேனே அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ எதற்காக சொல்ல வரேன்னா, எஸ்எஸ்சி ரஜினிகாலில் வயதில் சின்னவராக இருந்தாலும் விழ முற்படுகிறார் அப்படின்னா, அதற்கு அவர் வாழ்க்கையில் ரஜினி வந்து எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தினார், அவர் மீது ரஜினி எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், மரியாதை வைத்திருந்தாருங்கிறது தான் காரணம். விஜய் ரசிகர்களே, இப்போ சொல்லுங்கள், எஸ்எஸ்சி மேலே நீங்கள் அவ்வளோ கோபப்படணுமா?